கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 14:13-21. பரிவா பரிதாபமா. பரிதாபம் என்பது ஒரு செயல் ஏற்படுகின்ற பொழுது அதை பார்த்துவிட்டு அச்சச்சோ அப்படின்னு பார்த்துவிட்டு செல்வது பரிதாபம். பரிவு என்பது அந்த செயலை நிவர்த்தி செய்ய, அந்த குறையை நீக்க இறங்கி நாம் அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்கிறோமே, அதுதான் பரிவு. இயேசு பரிதாபம் கொள்ளவில்லை, மாறாக அவர் பரிவு கொண்டார். இங்கே வாசிக்கிறோம் அல்லவா, பெரும் திறனான மக்களை கண்டு அவர்கள் மீது அவர் பரிவு கொண்டார். ஆம், பிணியூட்டோரை பார்த்தார், சுகம் கொடுத்தார். ஆன்மாவில் பாவத்துள்ள இருப்பவரை பார்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார். மட்டுமல்ல, பலவீனம் உள்ளவர்களை பார்த்தார், பலத்தை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இதோ அவர்கள் அவ்வளவு நேரம் நச்சரியை கேட்டிருந்தார்கள், பசியோடு இருந்த அவர் குறைகளை அவர் கண்டார். இவர்கள் வழியில் இப்படியே அனுப்பிவிடுவோம் என்று சொன்னால் அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள் என்பதை எண்ணி அவர்கள் பசியை அறிந்து அவர்களுக்கு இதோ சிறுவன் கையிலிருந்த அப்பத்தையும் சிறுவன் கையிலிருந்த அந்த மீனை பெற்றுக்கொண்டு அதை ஆசிர்வைத்து அதை பழுகி பெருகச் செய்து அவர்கள் உணவு கொடுத்து அவர்கள் பசியை ஆற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் குறைவாகிக்கிறோமோ அந்த குறையை கண்டு அச்சிச்சோ பிள்ளை இப்படி இருக்கிறானே என்று பார்த்துவிட்டு போகிறவரில், மாறாக அவர் இறங்கி தன் பிள்ளைகளின் குறைகளை நிறைவாக்குகிற தேவன். 1 கொரிந்தியர் 13:10 வாசிப்பது போல, நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகணும்னு சொல்வது போல, நம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது, நிறைவானவர் வருகின்ற பொழுது, நிறைவானது வருகின்ற பொழுது குறைகள்லாம் மறைந்து போகும். நாமும் அப்படிப்பட்டவர்களாக பிறருடைய குறைகளை கண்டு அச்சச்சோ என்று பரிதாபப்பட்டு போகாதபடி, மாறாக நம் திராணிக்கேற்ற செயலை செய்து அப்படியே குறைகளை நிவர்த்தி செய்கிற பரிவை காண்புகிற பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.